தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, குயமாடா கிராண்டே, ஸ்னேக் ஐலாண்ட், ட்ரெஷர் ஐலாண்ட், அப்படி பல பேர்ல அழைக்கப்படுற ஒரு பாம்பு தீவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத பெரும்பாலான மக்கள் ஸ்னேக் ஐலாண்டுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எங்க இருக்குன்னா, பிரேசில் பக்கத்துல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிரேசில் நாட்டோட தான் இணைஞ்சு இருந்தது இந்த தீவு. ஆனா காலப்போக்கில் பனி உயர்ந்ததுனால பனியின் தாக்கம் வந்து அதிகமாகி அதிகமாகி தண்ணி கடல் மட்டத்துடைய அளவும் உயர்ந்து உயர்ந்து ரெண்டு நாட்டுக்கும் இடைவெளியில தண்ணி வந்து அதிகமாக வந்துடுச்சு. அது நாடு இல்லாமல் அது ஒரு தீவு, தீவாகி பயங்கரமாக தீவாயிடுச்சு. அந்த தீவில் வந்து நிறைய பாம்புகள் வந்து அங்கேயே இருந்துருச்சு. அந்த நாட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே தீவிலே மாட்டிக்கிச்சுங்க அதுங்கெல்லாம், பாம்புங்கெல்லாம். அங்கே அதிகமாக வாழ்கிற பாம்புகள் வகை பேர் வந்து கோல்டன் லான்ஸ் ஹெட் வகை பாம்பு தான். அந்த பாம்பு என்ன பாம்புன்னா, வைப்பர் இனத்தை சேர்ந்தது. நம்ம தமிழில் கட்டுவிரியான்னு சொல்லுவோம்ல, அந்த வகையை சேர்ந்த பாம்பு அது. பாம்புகள் வந்து எதை சாப்பிடும்னா, ஒன்று அது மாதிரியே உள்ள பாம்புகள், இல்லை அதை விட சின்ன பாம்புகள், அப்படி இல்லைன்னா பறந்து வர பறவை. பறந்து வர பறவைகளை எப்படி பிடிக்கும்னா பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பாம்புடைய அதிகபட்ச பசி தாங்கும் திறன் வந்து 30 நாள்ன்றாங்க. அங்க வேற எந்த விலங்கும் இருக்காது, ஏன்னா மொத்த ஊருமே அழிஞ்சிருச்சுல, ரெண்டா பிரிஞ்சிருச்சுல. சோ எல்லாமே அந்த பக்கம் பிரேசில் பக்கம் போயிடுச்சு. ஆனா பாம்புகள் மட்டும் நிறையவே இந்த இடத்த மாட்டினோம்னா அது இனப்பெருக்கமாயி அது நிறைய தீவு ஃபுல்லா பரவி போயிருக்கு. அங்கதான் இவ்வளவு மர்மமான பாம்புகள் இருக்கனால மக்களும் அதுல அங்க நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அங்க கோல்ட் இருக்கு, தங்கம் இருக்கு, நிறைய ட்ரெஷர்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க, அந்த காலத்துல புதையெல்லாம் நிறைய அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ரீசனும் சொல்றாங்க, என்னன்னா பைரட்ன்னு சொல்ற கடல் கொள்ளைக்காரங்க வந்து பணத்தை வந்து கப்பல்ல கொள்ளையடிச்சு, அந்த கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் அந்த பாம்பு தீவில வச்சதாகவும், அப்படி வச்சிட்டாங்கன்னா யாராலையும் போய் எடுக்க முடியாது, ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு கேள்வி வரும், சரி ஏன் அந்த பாம்புகள்லாம் அவங்கள கொல்லலை, அது இன்னமே மர்மமாக தான் இருக்குது. அதனால தான் முதலே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தாலே அதுக்கு நிறைய மிஸ்ட்ரீஸ் அதிகமாக ஒளிஞ்சிருக்கும், மர்மங்கள் அதிகமாக ஒளிஞ்சிருக்கும் அப்படின்றது. இங்கே ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு லைட் ஹவுஸும் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் வந்து மேலே வச்சுருக்காங்க, அது எல்லாம் மலை மாதிரி ஒரு குன்று தான் அந்த, அதனால் அந்த குன்றுக்கு மேலே வச்சுருக்காங்க. அந்த லைட் ஹவுஸை கிட்ட வந்து ஒரு ஃபேமிலியை நியமித்தாங்க கவர்மெண்ட்டு. அந்த ஃபேமிலியும் வந்து அதை ஓகே சொல்லி கெட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாம்பு கடினால இறந்துட்டாங்க. இந்த லைட் ஹவுஸ் எதுக்கு கெட்டினாங்கன்னா, யாரும் தப்பி தவறி கூட உள்ளே போயிடக்கூடாது, போய் மாட்டிக்கினாங்கன்னா அப்புறம் பாம்பு கடினால இறந்துருவாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த லைட் ஹவுஸை கவர்மெண்ட் கெட்டப்பட்டது. பிரேசில் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, 1970 வந்து மொத்தமாகவே அந்த இடத்த வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, கேவிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்த மொத்தமாக மூடிட்டு நேவி ஃபோர்ஸஸை வந்து அதிகமாக அந்த கடலோரமாக சுற்ற விட்டு யாரும் உள்ளே போகாமல் பார்த்துக்குது. இந்த தீவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தனா அதையும் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.